வெல்கம் டு ஞானக்கிளி கிச்சன். வாங்க இன்னைக்கு புதுவிதமான ஒரு தோசை செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஜவ்வரிசி வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் கேரட் துருவுன்னு 2 கேரட் துருவி வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இது வந்து புட்டு மாவுங்க, நீங்கள் அரிசி மாவுனா எடுத்துங்க, புட்டு மாவுனா எடுத்துக்கோங்க. இது ஜவ்வரிசி, ஜவ்வரிசி நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி நல்லா எடுத்துக்கணும். நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே அளவு அரிசி மாவு இல்லை புட்டு மாவு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ ஜவ்வரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக எவ்வளோ பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா மாவு பதத்துக்கு பொடி பண்ணி நின்றுலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கொண்டாச்சு. அடுத்து இதில் அரிசி மாவு புட்டு மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், மல்லித்தழை, சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தோசை ஊற்றுறோம். அப்போ தாங்க ரவா தோசை மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வரும். கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாம், இட்லி சோடா மாவு. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி தோசை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பொறப்புறன்னு ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞானக்கிளி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை வச்சு மறந்துடாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.